நம்ம பார்க்கறது வந்து நவாம்சத்துல வந்து சனி பகவான் இருக்கிறது. நவாம்ச லக்னத்துல இருந்து எத்தனாவது இடங்கள்ல சனி பகவான் இருந்தாருன்னா என்னென்ன, இது சுக்கரன் கிடைத்தது, நம்ம சுக்கரன் வரைக்கும் பார்த்துட்டோம். நவாம்ச லக்னத்திலே சனி இருந்தா வாழ்வே பிறருக்கு தான். பொறுப்பான இளமை காலம், கல்வி சிறப்பு, நல்ல வேலை செய்வோரும் ப்ரமோஷன் மட்டும் கிடையாது. முதியோர் போல நடைமுறை பாவனை, மன நிம்மதி குறைவு, மறதி, திருமண தாமதம் தான், கருக்கலைப்பு, குழந்தைகள் கொஞ்சம் லேட்டா இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். ரெண்டாம் இடத்திலே சனி, நவாம்ச லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்திலே சனி, விரும்பத்தகாத ஒரு அமைப்பு, கடின உழைப்பு, ஊதியம் இல்ல, முன்னேற்றம் இல்ல, வறுமை, அலைச்சல், கெட்ட பெயர், தடங்கல்கள். மனைவியை வந்து டார்ச்சர் செய்வர், சைக்கோ மாதிரி லேபர், தொழிலாளிதான். மூணாம் இடத்திலே சனி, நவாம்ச லக்னத்துக்கு மூணிலே சமாதி சனியும் போது அறிவாளி, மதிக்கும் பதவி, அதிகரிக்கும் வருமானம், விஐபிக்கு சரிசமம், உட்காந்து பேசலாம், ஜாமீன், வழக்கு, லவ் மேரேஜ், பொறுப்பு, வசதியான மேரேஜ், வீடு, வாகனம், நகை, நெட்டு, பொது வாழ்வில் சிறப்பு, சுகம், பிரயோஜனம் உண்டு, வழிகாட்டி, சித்தர் மாதிரி ஒரு வழிகாட்டி இருப்பார். சகோதரருக்கு வந்து கொஞ்சம் சிரமங்கள் வரும், இவருக்கு சனி தசையோ சனி புத்தியோ இருந்தால். நான்காம் இடத்தில் சதி, கொடிது கொடிது இளமையில் வறுமை, 18 வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டம், அதுக்கு மேல முன்னேற்றம், கஷ்டப்பட்டு பிடிப்பார், கபம், சளி, இந்த மாதிரி கூட சின்ன தொல்லைகள், வீடு, வாகனம், நிலபலன், பெரிய ஆக்சிடென்ட் ஒன்று அட்டன் பண்ணி கோமா ஸ்டேஜ் போய் பிழைச்சி வருவார். ஐந்தாம் இடத்திலே சனி பகவான், வாய்ப்பு வந்து தட்டி போகும், மூக்க நுழைச்சி, அதிக பிரசங்கி, மூக்க நுழைச்சி கொட்டு வாங்கிறது, தகப்பனுக்கு பலவித நஷ்டங்கள், சீரற்ற உடல்நிலை, கிரிமினல்கள் தொடர்பு, லவ் ஃபெயிலியர் தான், அட்டம்ப்ட் சூசைடு, தாமத புத்திரம், உத்தரவுகாரன் இடத்துல ஐந்தாம் இடத்துல சனி இருக்கும்போது கொஞ்சம் தாமத புத்திரம். ஆறாம் இடத்திலே சனி, சண்டைக்காரன், தைரியம் அதிகம், பிடிவாத குணம், கோர்ட்டு கேஸு எல்லாத்துக்கும் அலைவாரு, ஏழை பங்காளன், கட்டோர் மத்தியில் பிரபலம், அவசரமா சாப்பிடுவாரு, கடனால ஆதாயம், சனி ராகு இருந்தா தோல் நோய், ஜன்னி அந்த மாதிரி வரும், சனி செவ்வாய் இருந்தா கான்ட்ராக்ட், அதாவது இந்த கண் பிரச்சனை, ஆபரேஷன், கான்ட்ராக்ட் மாதிரி எடுக்கிறது, அரசாங்க திட்டங்களை போடலாம். ஏழாம் இடத்திலே சனி, திறமைசாலி, அறிவாளி, கரண்ட்ல உள்ள நியூஸ் எல்லாம் தெரியும், அரசாங்க வேலை, வெளிநாட்டுல வேலை பார்ப்பாரு, அதாவது ஒரு தலைநகரத்துக்கு அடுத்த சிட்டி, இப்ப சென்னை இருக்குன்னா சென்னையில இருக்க மாட்டாரு, சென்னைக்கு அடுத்தது இருக்குது செங்கல்பட்டு, திருவள்ளூர் அப்படி இருப்பாரு. பெரும் பதவி, வயிற்று நோய், காது கோளாறு, மனைவி வந்து கொஞ்சம் அகிலியா இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி. எட்டாம் இடத்திலே சனி, உழைப்பாளி, நிக்க நேரம் இல்லை, திறமசாலி, சீரட்ட வருமானம், குடிகாரர், மதம் மாற வாய்ப்பு உண்டு, சனி ராகுக்கு எது தொடர்பு இருந்தால் இந்திரிய சம்பந்தமான வியாதிகள். ஒன்பதாம் இடத்திலே சனி பகவான், தந்தையால நஷ்டம், தண்ணியில கலந்த எண்ணம் மாதிரி நழுவி நழுவி போவாரு, வேதாந்தி, கருவேப்பிலை மாதிரி அவரை யூஸ் பண்ணுவாங்க, தலையாரி அந்த மாதிரி இருப்பாரு. சனி சூரியனோட ஒன்பதாம் இடத்துல இருந்தால் பிள்ளைகளால துன்பம், சனி புதனோட சேர்ந்தா ஃப்ராடு, எம்எல்எம் மார்க்கெட்டிங்கு, ஷேர் மார்க்கெட்டு, பணக்காரன் வசூல் பண்ணிடுவார், அதை வட்டி கொடுறது இந்த மாதிரி, அது எம்எல்எம் மார்க்கெட்டிங்கிறது கொஞ்சம் சிறவங்களுக்கு சிறப்பாக இருக்கு, இவருக்கு சிறப்பாக இருக்கும், நமக்கு கஷ்டமாக இருக்கும், அதை ஒன்று. பத்தாம் இடத்துலேயே சனி பகவான், தெய்வ பக்தி, திடீர் டெவலப்பு, தாந்தோணித்தனமான ஒரு செயல்பாடு, ஒரு நாள் ராஜா, ஒரு நாள் பூஜா, அவரை யார் முன்னேற்றணும்னு அவனையும் மிதிக்கிறது. சனி கூட இதில் பத்தாம் இடத்துல சுக்கரனும் ராகு இல்லாட கேதுவோ இருந்தா அதிக மனைவிகள். பதினொன்றாம் இடத்திலே சனி, அரசியல்வாதி, அரசாங்க கான்ட்ராக்டு, மதிப்பு செல்வாக்கு உண்டு, நாளுக்கு நாள் விருத்தி, உழைக்காமலே பணம் வரும், நோய்கள் ஒன்றும் கிடையாது, பிறரது மரணம் சில அழிவுகளும் இவருக்கு வந்து வருமானம் அளிக்கும், வாகன யோகம் உண்டு, டிரைவிங் ஸ்கூல் உண்டு, மூத்த சகோதரர் ஆகாது, இவர் தான் மூத்தவராக இருக்கணும், கல்வி சாமர்த்தியம், முன்னேற்றம் எல்லாம் உண்டு. பன்னெண்டாம் இடத்திலே சனி, முகவடு இருக்கும், வீண் வாக்குவாதம், அண்டர் கிரவுண்டு ஜாப், கிரிமினல், ஜெயில், மிஸ்மேட்ச் ஒய்ஃபு மேட்ச் ஆக மாட்டாங்க, அவங்க ரொம்ப வயசு கம்மியாகவோ சின்ன பொண்ணாகவோ இருக்கும், இல்லாட்டா அதிக வயசாக இருக்கும், ஒரு அதிர்ஷ்ட குறைவு, எல்லாத்துலேயும் ஒரு அதிர்ஷ்ட குறைவு. 28 மணி பிழைச்சி வருவாங்க. நன்றி, வணக்கம்.